Hi friends, welcome to our Mena Miniki channel. We are going to talk about how we can see the frame and how we can see the frame. How we can see the frame. தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா அளவு வாங்கிக்கோங்க, கொசு வலை உங்களுக்கு தேவையான இது வாங்கிக்கோங்க, சைஸ் வாங்கிக்கோங்க, அளவு எடுத்துகிட்டு போய். நான் வாங்கியிருக்கிறது பிளாஸ்டிக் அளவு வாங்கியிருக்கேன். இதுலேயே நிறைய மாடல் இருக்குது, ஸ்டீலில் இருக்குது, நிறையா இருக்குது. இது நம்ம வந்து இது வந்து ரோலர், இது நரம்பு வந்து மாட்டுறதுக்கு, கொசு வலை வச்சு நரம்பை வந்து மாட்டிட்டு இதில் ரோல் பண்ணி மாட்டுறதுக்கு இந்த ரோலர். இது அடுத்தது இது சைடு ஜாயின் பண்ணுற கிளிப், இது கார்னர் கிளிப். இது அடுத்தது வந்து இது வந்து இது பார்த்தீங்கன்னா டோர் கீழ், இது நம்ம டோர் திறக்கிற மாதிரி வருதுல, ரொட்டேட்டிங் இல்லை ஓப்பன் டைப்பில், ஓப்பன் க்ளோஸ் டைப்பிங்கில் வருது. இது வந்து இது ஹேண்டில். இது அடுத்தது தேவையான ஸ்க்ரூ சேனல். அடுத்தது இது வந்து இதுதான் நம்மளுக்கு நரம்பு. இது ஷேனட்டை வச்சுட்டு இது கொசு வலையை அமுக்கி டைட் பண்ணுறதுக்கான நரம்பு. இது இது தேவையான அளவு மீட்ரு நீங்கள் கேட்டு வாங்கிக்கோங்க அவங்கள்ட்ட. நீங்கள் எவ்வளோ எவ்வளோ பெருசு ஜனல் சைஸ் சொன்னீங்கன்னா அவங்களே இந்த ஜாமான்லாம் கொடுத்துருவாங்க. இதெல்லாம் தேவையான பொருட்கள், ஸ்க்ரூ டிரைவரு, சிசரு, ஹேமரு, ஆட்ஸ் ஆஃப் ஃப்ரேம். பீடிங் வாங்கும்போது இப்படி தான் இருக்கும், பெரிய பீடிங் சேனலாக இருக்கும் ஃபுல்லாக. நம்ம சேனலை 20 அடியில் வரும், நம்மளுக்கு தேவையான அளவு வந்து கட் பண்ணி வாங்கிக்கலாம். இல்லாட்டி வீட்டில் வந்து நீங்களே உங்களுக்கு தேவையான அளவு கட் பண்ணி வாங்கிக்கோங்க. இதுதான் கொசு வலை அடிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள். நீங்கள் கடையில் போய் கேட்டிங்கன்னா எல்லாமே அவங்களே ஜாமான் எடுத்து கொடுத்துருவாங்க. என்னென்ன சைஸ் தேவையோ, உங்களோட ஜன்னல் சைஸை மட்டும் சொன்னீங்கன்னா அவங்களாவே தேவையான பொருள் எல்லாமே கொடுத்துருவாங்க. நெட்டு வலை மட்டும் நம்மளுக்கு தேவையான டிசைனில் வாங்கிக்கணும், இதெல்லாம் அவங்களே கொடுத்துருவாங்க. எங்கள் டேடி தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறது, எங்கள் டேடி தான் வீட்டு எல்லாத்தையும் பார்த்துக்கிறது. எந்த வேலையாக இருந்தாலும் வீட்டில் எல்லா வேலையும் டேடியே பார்த்து முடிச்சிடுவார் எல்லாத்தையும். நாங்கள் போய் கேட்குறப்ப ஜாமானுக்கு என்ன பொருள் நேம் தெரியல, வேலை செய்ய தெரியும், ஆனால் நேம் தெரியல. அதனால் நாங்கள் கொசுவல் அடிக்கிறதுக்குன்னு சொல்லி கேட்டோம். அங்கேயே மாடல் வச்சுருந்தாங்க, அந்த மாடலை பார்த்துட்டு இந்த மாடல் செய்கிறதுக்கு தேவையான பொருள் கொடுங்கன்னு கேட்டோம். அவங்களே ஃபுல்லாக கொடுத்துட்டாங்க. நம்ம அளவு மட்டும் சொன்னோம் நாங்கள் சும்மா போய். இது நாங்கள் கட் பண்ணி வச்சுருக்கோம் சைஸு, ஜன்னல் சைஸுக்கு. கிச்சனில் உள்ள ஜன்னலுக்கு நாங்கள் சைஸ் கட் பண்ணி வச்சுருக்கோம். இது சும்மா இந்த ஆங்கிள் எடுத்து 4 கார்னருக்கு ஜாயின் பண்ணால் போதும். சுமார் 4 கார்னருக்கு கட் பண்ணி வச்சுருக்கோம் ஃபுல்லாக. நீங்கள் இந்த சேனலில் வந்து கட் பண்ணும்போது இந்த லாக் கீ இருக்குல்ல, அந்த சைடில் கார்னர் வருதுல, அந்த கார்னரையும் சேர்த்து அளவெடுங்க. ஏன்னா 4 கார்னர் வரும், 4 கார்னருக்கு நம்ம அளவெடுக்க இந்த கார்னரையும் சேர்த்து அளவெடுங்க. அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் கம்மி பண்ணி இந்த ஃப்ரேமை வந்து கம்மி பண்ணி அளவு கம்மி பண்ணிட்டு கட் பண்ணிக்கோங்க. வெஸ்ட்டாக விட்டு கட் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ரா சேனல் வேஸ்ட்டாக போகும், அதுக்கு நம்மளுக்கு காசு வேஸ்ட்டாக போகும். இந்த சேனல்லையும் கட் பண்ணும்போது பார்த்து கட் பண்ணுங்கள். அடுத்தது கொசு வலையை போட்டாச்சு. இங்கிட்டு போட முடியாது, இந்த பக்கத்து தான் ஜாயின் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு கேப் கொடுத்துருப்பான். இந்த இடத்துல கேப் கொடுத்துருப்பான், அப்படி ஜாயின் பண்ணுற மாதிரி காடி கேப் கொடுத்து வச்சுருப்பான். அந்த கேப்பில் தான் நம்ம வந்து கொசு வலையை வைக்கணும். இந்த சைடு தான் நம்ம கொசு வலையை மாட்ட முடியும்.
வலைய ஃப்ரேமோட கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணிக்கோங்க. வலையை வச்சதுக்கப்புறம் இந்த ரோலரை வச்சு ஃபுல்லாக ஒரு ரோல் பண்ணுங்கள். இந்த நரம்பை எடுத்துக்கோங்க. இந்த நரம்பை வச்சு நீங்கள் சும்மா வச்சு லாக் பண்ணிங்கனாலே நல்லா லாக் ஆகிக்கும். ரோலரை வச்சு மேலே அப்படியே இழுத்திங்கன்னா ஃபுல்லாக அழகாக லாக் ஆகிக்கும். வளையை மட்டும் கொஞ்சம் ஃப்ரேமோட எக்ஸ்ட்ரா கட் எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணணும். அதை மட்டும் பார்த்துக்கோங்க. வளையை கம்மியாக கட் பண்ணிட்டீங்கன்னா வேஸ்ட் ஆயிடும். இந்த எட்ஜஸ்லாம் ஸ்க்ரூ ட்ரைவரை வச்சு நல்லா கொஞ்சம் அழுத்தி விடுங்க. ஏன்னா ரோலர்னால எட்ஜஸில் வந்து ரோல் பண்ண முடியாது. எட்ஜஸில் வந்து ஸ்க்ரூ ட்ரைவரில் வந்து லாக் பண்ணதுக்கப்புறம் திரும்பி ரோலர் எடுத்து ஃபுல்லாக ரோல் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபுல்லாக முடிச்சாச்சு. சுற்றிலும் நெட்டை வச்சு லாக் பண்ணியாச்சு. லாக் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு நரம்பு கட் பண்ணிடுங்க. ஃபுல்லாக முடித்ததுக்கப்புறம் தேவையான அளவுக்கு அப்புறம் முடித்ததுக்கப்புறம் கட் பண்ணிடுங்க. கட் பண்ணதுக்கப்புறம் திரும்பி ஒரு சர்க்கிளில் வந்து ஒன்ஸ் வந்து ஃபுல்லாக லாக் பண்ணுங்க. ஒன்று தடவை லாக் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ராவில் நெட்டை கட் பண்ணிடுங்க. எக்ஸ்ட்ரா நட்டை அந்த ஃப்ரேம் கரெக்டாக அந்த எட்ஜஸில் வச்சு கட் பண்ணிடுங்க. கொஞ்சம் விட்டு கட் பண்ணாலும் ஒன்றும் இல்லை. ஆனால் கொஞ்சம் வெளியில் நட்டு அசிங்கமாக நீட்டிக்கிட்டு இருக்கும். கொஞ்சம் பார்க்க அசிங்கமாக இருக்கும். இது கொஞ்சம் நல்ல ஃபினிஷிங் வந்து நீட் லுக்காக இருக்கணுன்றதுக்காக கொஞ்சம் எட்ஜிலே கட் பண்ணுறது. இது அவ்வளோதான். ஃப்ரேம் செஞ்சு முடித்தாச்சு. கொசோவில் ஃபுல்லாக செஞ்சு முடித்தாச்சு. ஒரு ஜன்னலுக்கு முடித்தாச்சு ஃபுல்லாக. பாருங்கள் அவ்வளோ நீட்டாக இருக்குது. ஃபுல்லாக ஃபினிஷிங் ஃபுல்லாக நீட்டாக இருக்குது. நடு சென்டரில் கை வைங்க. நடு சென்டரில் கை வைங்க. ஃப்ரேம் நீட்டாக இருக்குது. நல்லா ஸ்டிஃபாக இருக்குது. நல்லா பார்க்க. இது நீங்களே வீட்டில் செஞ்சிடலாம். கடையில் கேட்டதுக்கு இது செய்கிறதுக்கு 4 ஜன்னல் செய்கிறதுக்கு 4500 ரூபாய்க்கிட்ட கேட்டான். நம்ம வீட்டிலேயே செஞ்சோம்னா இது ஒரு நல்ல பிஸ்னஸாகவும் இருக்கும். வாங்க, இதை போய் எப்படி ஜன்னலில் ஃபிட்ஸ் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். வாங்க, போய் உங்கள் ஜன்னலுக்கு ஃபஸ்ட்டு ஃபிட் பண்ணி பாருங்கள் கரெக்டாக இருக்கான்ட்டு. சில ஜன்னலில் வந்து அந்த பில்டிங் கொஞ்சம் மரத்தில் உள்ள பில்டிங் கொஞ்சம் அங்கங்கே லேசாக எடுத்துக்கிட்டு இருந்துச்சுன்னா அதை மட்டும் லேசாக நம்ம கட் பண்ணுற மாதிரி வரும். மரத்தை மட்டும் லேசாக டச் அப் பண்ணுற மாதிரி வரும். பார்த்துக்கோங்க. இது நான் ஆல்ரெடி அதே சைஸில் பண்ணி வச்சுருக்கோம். இது கரெக்டாக ஃபிட்ஸில் ஆயிடுச்சு.
இந்த ஜன்னல் மட்டும் கொஞ்சம் நவுந்திருக்கு. இப்போ ஹேண்டில் செஞ்சிட்ருக்கோம், ஹேண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. வச்சு இந்த ஃபஸ்ட்டு இந்த நெட்டெல்லாம் வச்சு செட் பண்ணியாச்சு ஃபுல்லாக கரெக்டாக. இது கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகுதான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஹேண்டிலு அதெல்லாம் ஃபிட் பண்ணிக்கலாம். இது ஒரு டைப் அப்படியே ஃபிக்ஸ் பண்ணி அப்படியே கழட்டுற மாதிரி இந்த டைப் இது. இந்த ஜன்னலில் வந்து சைடில் வந்து ஓப்பன் டைப்பில் டோர் டைப்பில் வைக்கலாம்னு பார்த்தோம். ஆனால் இந்த இதில் கட்டக்கு சின்னதாக இருக்குது, அதனால் ஓப்பன் டைப் வைக்க முடியாது இந்த இடத்துல. இது அடுத்த டைப் இது கிச்சனில் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பண்ணுற மாதிரி டோர் டைப்பு. ஓப்பன் பண்ணுங்க. இது ஓப்பன் அண்ட் க்ளோஸ் டைப் இது, அவ்வளோதான். இது நீங்கள் இது வீட்டிலேயே செஞ்சிடலாம், உங்களுக்கு பட்ஜெட்டும் நிறையா கம்மியாகும். இது பாருங்கள் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் டைப்பில் கீழே வச்சு செஞ்சுருக்கிறது. இது அழகாக டோர் மாதிரியே இருக்கும், டபுள் டோர். அப்படியே ஃபஸ்ட் டோரு க்ளோஸ் பண்ணுங்கள். கிச்சனில் ஓவராக அவியும் கொசு வருதுன்றதுக்காக ஜன்னலை சாத்திடுவாங்க. இப்போ சாத்து தேவையில்லை. இது மாதிரி உங்கள் வீட்லேயும் செட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். சும்மா ரெண்டுமே.